ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த தக்காளி குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 6 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை மசிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதங்கிருச்சு. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாத்தூள்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கியாச்சு. இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தோம், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்து சூப்பராக தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான். சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.